வீரப்பன், அவன் மாயாவி, அவன் திருடன். காட்டுக்குள் வீரப்பன் நிற்கிற வரை 6000 சதுர கிலோமீட்டருக்குள் கர்நாடகால இருந்து ஒரு காக்காய் கூட பறக்கவில்லை. அவன் செத்தான் ஒக்கனைகள் என்னது என்று சொல்லிவிட்டான் கர்நாடகா. இன்னைக்கு மேகதாதையில் அணை கட்டுவானாம். அவர் இருந்தால் வாயை பொத்தி கொண்டு எங்க இருக்கிறோம் என்று தெரியாமல் இருந்திருப்பான். காட்டுக்குள் வாழ்ந்தான், சாராயம் காய்ச்சினானா? நாட்டுக்குள் நாட்டை ஆளுகிறவன் சாராய தொழிற்சாலை வச்சிருக்கானா இல்லையா? ஒரு பொண்டாட்டியோட வாழ்கிற ஒரு தலைவனை சொல்ற, கட்டிய மனைவி தவிர வேற ஒரு பொண்ணின் நிழலை தொட்டு இருப்பானாடா? பான்பராக், சிகரெட்டு, பீடி, வெத்தலைவாக்கு, சாராயம், எது ஒன்றையாவது பயன்படுத்தியிருப்பானா? இல்ல. ஏன்? தமிழன் மாண்பு, தமிழன் மாண்பு. காவலர்களை சுட்டார், சுட்டார். ஏன் சுட்டார்? விசாரணை என்கிற பெயரில் என் குல பெண்களின் மானத்தை பலியிட்டதால், சிதைத்ததால் சுட்டார். வேற என்ன செஞ்சார்? யானைகளை கொன்றார், தந்தங்களை விற்றார். குற்றச்சாட்டு, கொன்றாரா வித்தாராங்கிறதுலாம் வேற. சந்தன மரக்கட்டைகளை வெட்டி வெட்டி வித்தார், குற்றச்சாட்டு. வித்தவர் எங்கிருந்தார்? காட்டுக்குள். வாங்கியவன் எங்கிருந்தான்? வித்தவனையே விரட்டி விரட்டி தேடி இந்தார் அதிகாரங்கள், இந்த ஆட்சியாளர்கள். நாட்டுக்குள் வாங்கியவனை ஒருவனை கூட கைது செய்யவில்லையே. பதில் இல்லை. ஏன்னா வாங்கினேன் போறான் இவன் தான். எப்படி கொண்டான் தெரியுமா? அவனுக்கு மோர்ல விஷத்தை வச்சு நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்தவன் நேரடியா போய் நின்று சண்டை போட்டு கொண்டிருக்கணும்டா? செய்யல. மோர்ல விஷத்தை வச்சு கொண்டுட்டான். செத்து 2 நாள் கிடக்குறாரு காட்டுக்குள்ள. ஆடு மேய்க்கிற ஒரு தம்பி அனுப்பி இறந்துட்டாரான்னு பாருனா. அம்மா இறந்துட்டாருன்னு சொன்னதுக்கு பிறகு ஆளை போய் மீசையை வெட்டி தூக்கிட்டு வந்து வேனில் கொண்டு வந்து ஆட்டு ரத்தத்தை மேல அடிச்சு சுட்டு, யாரு விஜயகுமார்னு ஒரு சூப்பர் ஸ்டார் பெரிய போலீஸ் அதிகாரி புடுங்கி உலகத்திலே செத்த பணத்தை மீசையை வெட்டி சுட்ட ஒரே வீரன் இருந்தான். கடைசியா இங்கே ஒரு கோயில போய் முடியறக்குனான், மொட்டையடிச்சான். நான் கூட கேட்டேன், அப்பஞ்சத்துக்கு தான் நாங்க மொட்டையடிப்போம், நீ அடிச்சிருக்கிய, நீ அவர் மகனான்னு கூட கேட்டேன் நான். ஒரு மானங்கட்ட ஒரு ஈன கூட்டம் இப்படியேதான். இதேதான் பிரபாகரன். பிரபாகரன் வந்து பயங்கரவாதி, தீவிரவாதி. அவர்த்தே காந்திய சுட்ட கோட்டதே. ஆமா, கோட்டே சுட்டார். சுட்டது சரிதான் பேசிக்கண்டா? பேசிக்கணா பாரு, வளைவழியில எல்லாம் ஆம்பளை பொம்பளை எல்லாம் உட்காந்து பேசிக்கான். சுட்டார். ஆமா, சரிதான்டா. அதே தான்டா ராஜீவ்காந்தி கொன்னோம், சரிதான்டா. ஒரு காலம் வரும், ஒரு காலம் வரும், வரலாறு திருப்பி எழுதப்படும். என் இனத்தை இந்திய ராணுவம் அமைதிப்படை என்கிற அநியாயப்படை அனுப்பி என் இன மக்களை கொன்று குவித்த ராஜீவ் காந்தி என்கிற என் இனத்தின் எதிரியை தமிழர் தாய் நிலத்திலே கொன்று புதைச்சம் என்கிற வரலாறு. ஓட்டுக்காக அரசியல் பேசுறவனா தான் இதெல்லாம். அந்த அது அப்படி பேசுனா ஓட்டு போட மாட்டான், இப்படி போட்டா போட போலன்னு போ, ஒண்ணு கிடையாது. என்னை விட்டா உனக்கு நாதி இருக்க, நாதி இருக்க உனக்கு. உன் மொழி, உன் இனம், உன் நாடு, உன் நிலம், உன் வளம், உன் பிள்ளைகளின் எதிர்காலம், உன் காடு, உன் கனிம வளம் என்று பேச ஒரு நாட்டு இருக்க. ஒரு நாட்டுல இந்த எடப்பாடி இப்படி போயிட்டு இருக்காரு. அவர்கிட்ட கேளு, தமிழ்நாட்டுல எத்தனை ஆறுன்னு கேளு. ஒரு தடவை சொல்ல சொல்லு, சொல்ல சொல்லு. அவர் எல்லா ஊரே 2 பிரிப்பார். எல்லா மாவட்டத்தையும் சேலத்தை பிரிக்க மாட்டார். பெரிய மாவட்டமே சேலம் தான். ஐயா முதலமைச்சர் ஐயா, எல்லா மாவட்டத்தையும் 2 பிரிக்கிறத வரவேற்கிறோம் ஐயா. அதே மாதிரி உங்க மாவட்டத்தையும் 2 பிரிங்க. பிரிச்சு ஒரு தடவை காட்டுங்களேன். அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் மக்கள், தமிழ் இளம் தலைமுறையினர் விழித்துக் கொள்ளாவிட்டார் அழித்து ஒழிக்கப்படுவீர்கள்.